எல்லோருக்கும் வணக்கம். இன்றைக்கி இந்த வீடியோவில் கரம் எப்படி போடுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து நம்ம கேரட்டை வந்து துருவிக்கலாம். நம்ம வந்து ஃபஸ்ட்டு இந்த கேரட் இருக்கிற தோல் சீவிக்கோங்க. இந்த மாதிரி சீவி எடுத்துருங்க. இந்த மாதிரி கேரட் பீட்ரூட் ரெண்டுமே தோல் நீக்கிட்டு இந்த மாதிரி துருவி வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேரட்டு பீட்ரூட் இந்த மாதிரி துருவி எடுத்துக்கிட்டோம். ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இதில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்லாம் தனியாக எடுத்துடலாம். அப்போ தான் நல்லாயிருக்கும். இந்த மாதிரி பிழிஞ்சு எடுத்துருங்க வாட்டர் கண்டென்ட்லாம். இதே மாதிரி பீட்ரூட்டில் இருக்கிற வாட்டர் கண்டென்ட்டும் நம்ம இதில் பிழிஞ்சுக்கலாம். இந்த பிழிஞ்சு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் குடிச்சிக்கலாம். அது வந்து வேஸ்ட் பண்ண வேண்டியதில்லை. பிழிஞ்சிட்டு இதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம். நீங்கள் ஒரே இதில் போட்டுக்கலாம், ஒரே பாத்திரத்தில். இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 கேரட் 2 பீட்ரூட் நாங்கள் போட்டிருக்கோம். உங்களுக்கு வேணால் நீங்கள் கம்மியாக வேணால் கம்மியான அளவில் நீங்கள் செஞ்சுக்கலாம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி வேணுமோ அந்த குவான்டிட்டி செஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு பெரிய வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியை நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 6 பச்சை மிளகாய் வந்து நம்ம மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். மிளகாய் அரைச்சக்கப்புறம் நம்ம இதில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நம்ம இது கூட நம்ம நறுக்கி வச்சுருக்கிற வெங்காயத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஒரு 3 லெமன் வந்து பிழிஞ்சு அதிலிருந்து சார் எடுத்து வச்சுக்கோங்க. கொட்டையெல்லாம் வந்து தனியாக வெளியில் எடுத்துருங்க. இப்போ லெமன் நம்ம பிழிஞ்சிட்டோம், இதில் இருக்கிற கொட்டையெல்லாம் எடுத்தாச்சு. இந்த லெமன்லேயே தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லெமன் சாரை வந்து இதில் போட்டு அப்படியே மிக்ஸ் பண்ணிடுங்க. நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துருங்க. சுவையான கரம் ரெடி ஆயிடுச்சு. இது வந்து நீங்கள் பொறுக்கி நல்லா மிக்ஸ் பண்ணி ஈவினிங் ஸ்நாக்ஸை சாப்பிடலாம். தட்டை முறுக்கு இருந்தால் தட்டை முறுக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். உப்புமாக்கு வச்சு நீங்கள் சாப்பிட்டுக்கலாம். தயிர் சாப்பாட்டு கூட இது வச்சு சாப்பிட்டுக்கலாம். உடம்புக்கும் ரொம்ப நல்லது, ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.